ஹலோ, வெல்கம் டு நிம்மஸ் கேஃப்டீரியா. நம்ம இன்றைக்கி நம்ம நிம்மஸ் கேஃப்டீரியாவில் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சமான பிரியாணி பார்க்க போகிறோம். சிக்கன் பிரியாணி தலப்பாக்கட்டி ஸ்டைலில் பார்க்க போகிறோம். நம்ம இப்போ தலப்பாக்கட்டி பிரியாணி செய்கிறோம்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். 2 ஸ்பூன் வரமல்லி, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஜாவித்ரி, கொஞ்சம் கல்பாசி, 1/2 இன்ச் பட்டை, 2 அன்னாசி மொக்கு, 4 கிராம்பு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 4 ஏலக்காய். இதை நம்ம அரைச்சிக்கலாம். இப்போது நம்ம இப்போ பொருளெல்லாம் சேர்த்திடலாம். மறுபடியும் சொல்கிறேன், வரகொத்தமல்லி 2 ஸ்பூனு, மிளகு 1 ஸ்பூன், 1 ஜாவித்ரி, கல்பாசு, 2 பட்டை, 2 அன்னாசி மொக்கு, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம். இது எல்லாத்தையும் போட்டு நம்ம இப்போ ஒரு ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சிக்கலாங்க. நம்ம நல்லா பவுடர் அரைச்சிட்டோம். இப்போ இந்த இடத்துல மாற்றிடலாம். இப்போ இன்றைக்கி 1/2 கிலோ பிரியாணி நான் எடுத்து செய்ய போகிறேன். அரைக்க வேண்டிய பொருளெல்லாம் பார்த்துடலாங்க. 1/2 கிலோ பிரியாணிக்கு 100 கிராம் சின்ன வெங்காயம், பூண்டு ஒரு பெரிய கட்டை 2 பூண்டு எடுத்துக்கோங்க, இஞ்சி எடுத்துக்கோங்க, 6-7 பச்சை மிளகாய். இப்போ இதை நம்ம அரைச்சிக்கலாங்க. எல்லாத்தையும் ஒட்டுக்கவே அரைச்சிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, இது எல்லாத்தையும் நம்ம ஒரு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாங்க. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம், ஆயில் ஊற்றிக்கலாங்க. நம்ம கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். இப்போ காயட்டும், காஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். 2 பட்டை, 2 கிராம்பு போட்டுட்டு அது பொரிஞ்சோடனையும் நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு 2 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. பாருங்கள், இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆகணும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு போட்டுடலாம். சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் அரைச்சோம் இல்லைங்களா, அதை ஃபுல்லாக போட்டுருங்க. அதை போட்டுட்டு நம்ம நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு போட்டு அந்த பச்சை ஸ்மெல் போனோடனையும் நான் வந்து இன்னைக்கு 2 தக்காளி பழம், பெரிய தக்காளி பழத்தை அரைச்சி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். அடுப்பு வந்து ஸ்லோலியும் இல்லாமல் ஹைலியும் இல்லாமல் மீடியமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா வதங்கும். நல்லா வணக்கிக்கலாம். இந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம அந்த பொடியை போட்டுக்கலாங்க. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். சைட்ஸ்லாம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வச்ச வாசம் நல்லா போயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, அரைச்சி வச்சுருக்கேன் இந்த பொடியை நம்ம இதை போட்டுடலாம். பொடியை போட்டு 2 தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரெண்டு ஸ்பூன் கர்டு போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா அந்த ஸ்மெல் வரும். இப்போ வந்து நம்ம கழுகி வச்சுருக்க கறியை போட்டு நம்ம பரட்டி விட்டுறலாம். கறி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா இதுலேயே இதாகட்டுங்க. இன்றைக்கி நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம், அதனால் கறி வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த கிரேவியோட பிளெண்ட் ஆகட்டும். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டுட்டு
ஒரு கை புதினா ஒரு கை மல்லி சேர்த்திக்கோங்க சேர்த்து விட்டுட்டு நல்ல பெஸ் நல்ல டாஸ் பண்ணணும் இந்த ஃப்ளேவர் எல்லாமே கறிக்குள்ளே இறங்கணுங்க அதனால் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா இந்த கிரேவிலேயே வதக்குங்க சிக்கன் நல்லா கொதிச்சுட்டு இருக்கு அதுலேயே தண்ணி விடுது இப்போ நான் வந்து இன்றைக்கி அரை கிலோ சீரக சம்பா எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அரை கிலோ அரிசினா நாலு ரெண்டு டம்ளர் அரிசி வரும் இல்லைங்களா அப்போ ஒரு டம்ளருக்கு நம்ம ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றணும் அப்போ அரை கிலோ அரிசிக்கு நாலு டம்ளர் தண்ணி இப்போ சிக்கன் வேகிறதுக்கு நான் வந்து ஒரே ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கேஸ்கெட் போடாமல் குக்கரை மூடி வச்சிட போகிறேங்க சிக்கன் நல்லா வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம மீதி இருக்கிற வாட்டர் ஊற்றி ரைஸ் போட்டுக்கலாம் கறி வந்து 80% நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி போட்டுக்கலாம் தண்ணி இல்லாமல் அரிசியை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க அரிசியை நல்லா ஒரு தடவை திருப்பி விட்டுக்கலாங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் எல்லாம் பார்த்துக்கோங்க உங்களுக்கு பத்தலை அப்படின்னா ஒரு ஹாஃப் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் மீதி மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க ஏற்கனவே ஒரு டம்ளர் நம்ம ஊற்றிட்டோம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு தடவை இப்படி கலக்கி விட்டுக்கோங்க கலக்கி விட்டுட்டு கேஸ்கெட் போட்டு ரெண்டு விசில் விட்டுடலாங்க போயிடுச்சுங்க இப்போ நம்ம பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்த்தலாம் கம கமன்னு பிரியாணி சும்மா சூப்பராக வெந்துடுச்சு சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஒன்றோட ஒன்று ஒட்டல் அரிசி கறிலாம் அப்படியே நல்லா இருக்குது இப்போ இதை நம்ம சர்விங் பவுலில் மாற்றிடலாம் நம்ம தலப்பா கட்டி சிக்கன் பிரியாணி சும்மா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க அதே கலர் ஃப்ளேவர் எல்லாமே இருக்குது சிக்கன்லாம் உடையவே இல்லை அதுக்கு காம்பினேஷன் நாங்கள் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சில்லி சிக்கன் செஞ்சுருக்கோம் சில்லி சிக்கனும் ஆனியன் ரைத்தா வச்சு சாப்பிட்டு பாருங்கள் நீங்கள் நல்லா டேஸ்ட் பண்ணிவிட்டு எங்களோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க பாருங்கள் நம்ம சிக்கன் பிரியாணி எவ்வளோ சீக்கிரம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சின்னு இது வந்து தலப்பா கட்டி ஸ்டைலில் தான் நாங்கள் செஞ்சுருக்கோங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ